ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டூ தேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் டூ பாயிண்ட் செவனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம் டைட்டின் போலார் ஃபார்ம் ஸோ துருவியத்தில் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ போலார் ஃபார்மில் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு அதாவது போலார் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா என்னன்னா ஆர் காஸ்டீட்டா ப்ளஸ் ஐசைன் டிட்டா இந்த மாதிரி மாற்றணும் இதுதான் போலார் ஃபார்ம் இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர் கண்டுபிடிக்கணும் அப்புறம் டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அது கூட இது கூட டூ கே பை ஆட் பண்ணணும் இந்த முனைய விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஆரோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும் டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது கூட டூ கே பை சேர்த்துக்கணும் இவ்வளோதான் விஷயமே ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும் ஆர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இது எக்ஸு இது ஒய் இந்த வேல்யூ இதில் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இடத்துல டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற இடத்துல இது அப்படியே மொத்தமாக டூ ரூட் த்ரீ இது ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணும்போது டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஆகும் ப்ளஸ் இங்கே இந்த டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் இங்கே த்ரீ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும் இன்ட்டு த்ரீ ஸோ அப்போது ஃபோர் ப்ளஸ் டுவெல் த்ரீ ஃபோர் சார் டுவெல் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கும் இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தா பிளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் வெறும் ஃபோர்னே எடுத்துக்கலாம் ஸோ ஆர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது டீட்டா கண்டுபிடிக்கணும் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா தெரியணும் அல்ஃபானா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் தெரியும்ன்றது டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இதுதான் நம்மளுக்கு டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அல்பா கண்டுபிடிச்சி அதை டீட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதில் ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ டூ ரூட் த்ரீ அண்ட் எக்ஸோட வேல்யூ டூ ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதோட வேல்யூ என்னவா வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் வெறும் ரூட் த்ரீயாக வந்துடும் ஸோ டேன் வந்து எப்போ ரூட் த்ரீயாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டேன் வந்து சிக்ஸ்டி டிகிரியில் வந்து ரூட் த்ரீயாக இருக்கும்

சோ முதல் கால் பகுதியில் இருக்குன்னு அர்த்தம் சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படினும் போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எப்படி இருக்கும்னு நம்ம பாத்தோம் இது முன்னாடி பேசிக்ஸ்லயே பாத்தோம் தீட்டா ஈக்குவல் டு ஆல்பாவா இருக்கும் அப்ப தீட்டா ஈக்குவல் டு ஆல்பானா ஆல்பாவோட வேல்யூ சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரியை எப்படி எழுதலாம் பை பை த்ரீன்னு எழுதலாம் சோ அப்போ தீட்டாவோட வேல்யூ பை பை த்ரீ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கும் சரி இப்போ இதோட போலார் ஃபார்மை கடைசியா டூ கே பையோட ஆட் பண்ணி எழுதலாம் ஸோ தேர் ஃபோர் போலார் ஃபார்ம் ஏஸ் ஆறுன்றது ஃபோர் சரி இங்க ஆறுன்ற இடத்துல ஃபோர் போட்டாச்சு இங்க டிட்டா என்ற இடத்துல காஸ் டூ கே பை பிளஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐசை டூ கே பை பிளஸ் பை பை த்ரீ ஸோ அவ்வளோதான் கேன்றது பிலாங்ஸ் டு இசட் இது எழுதுனா எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேன்றது ஒரு இன்டீஜர் அப்படின்னு எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நல்லா கவனிங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு போலார் ஃபார்மில் எழுத சொன்னால் அதாவது ஆர் காஸ்ட் டீட்டா ப்ளஸ் ஐசைன் டீட்டான்ற மாதிரி எழுத சொன்னால் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது ஆரோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எழுதிக்கணும் அப்புறம் டீட்டா கண்டுபிடிக்கணும் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் மாடல்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதி அந்த வேல்யூ எழுதி tan value டேனோட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ 3 ரூட் த்ரீயோட வேல்யூ சிக்ஸ்டி டிகிரி அதை by பை த்ரீனு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இதில் apply பண்ணி எழுதிடுறோம் அவளதான் வேறு எதுவுமே கிடையாது இந்த மூணு விஷயத்தை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்கள் தேங்க் யூ